ஓகே இப்போ இந்த ப்ரேயர் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரேயர் அப்படிங்கிறது இந்த ப்ரேயரை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் புரியுதா அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு முட்டை தான் இருக்கும் அப்பாவுடைய அந்த சமையல் வந்து கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கு அத்தனை கோடிக்கணக்கான அணுக்களும் அது தோக்கடித்து ஒரே ஒரு அப்படி நீங்கள் மட்டும்தான் போய் கேட்ச் பண்ணி நீ குழந்தையா வந்து இங்கே வந்துடுறாங்க புரியுதா அப்போ நீங்கள் யார் ஆரம்பத்திலேயே சாதனையாளர் பிறக்கும் போது கரு உருவாகும் போதே நீங்கள் சாதனையாளர் ஏன்னா பல கோடிக்கணக்கான உயிரினர்கள் என்ன பண்ணி வின் பண்ணி தான் நீங்கள் கரு உருவாயிருங்க புரியுதா அப்போ நீங்கள் யார் யூ ஆர் அமேசிங் கிரியேட்டிவ் பர்சன் இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா எல்லாம் பேர் ரைட் ஹேண்ட் மேலே கொடுங்க என்ன சொல்லணும்னா உங்கள் பேரை சத்தமாக சொல்லணும் உங்கள் பேர் டாக்டர் ஐநா ரப்பன் நான் சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி உங்கள் பேர் சொல்லுங்கள் கிரேட்டிவ் பர்சன் உங்க பேரை சொல்லி உங்க பேர் அம்பிகாவா அபிநயா அபிநயா கிரேட்டிவ் பர்சன் அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொல்லி சிரிக்காம ரொம்ப போல்டா சொல்லணும் புரியுதா ஒண்ணும் என்னோட லட்சியம் நான் உங்களுக்கு சொன்னேன் பிரேயர்ல சொன்னேன் அதாவது என் லட்சியம் என்னன்னா உலக சமாதானம் இந்த உலகத்துல மூணு வேளை சாப்பிட்றதால தான் நோய் வரும் சக்கர நோய் வந்து மூணு வேளை சாப்பிட்ற சொல்கிறேன் எப்படி சாப்பிட மாட்டோம் ஆனால் ஒருவேளை சாப்பாடே இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க ஒருவேளை உணவு இல்லை ட்ரெஸ் கிடையாது வீடு கிடையாது கஷ்டப்படுறாங்க ஒரே உலகத்தில் ஏன் இந்த பாரு ஆனால் உலக சமாதானம் ஏற்பட்டு விட்டால் எல்லோரும் ப்ரொடியூசராக வர முடியும் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு அந்த நிலை மாற வேண்டும் அதுக்கு பேஸ் என்னன்னா மதங்களே இருக்கக்கூடாது எந்த ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு எங்கே போனாலும் என்ன பண்ணோம் உங்கள் பேர் என்ன அம்மா அப்பா பேர் என்ன அவ்வளோதான் இல்லைன்னா காடினா அதுக்கப்புறம் கேட்குறது அந்த மாதிரி கொள்கை இந்த உலகத்தில் மாறணும் தான் இருந்துச்சு அப்படி மாறினா தான் உலக சமாதானம் உண்டாகும் ஜாதி ரெண்டு வேறு இல்லைன்னு நம்ம படிச்சிருக்கோம் நான் படிச்சிருக்கேன் சின்ன வயசுல அவேர் பண்ணிருக்கோம் ஜாதி ரெண்டு வேறு இல்லை சாப்பிட்றாங்க அப்படி வருவா சிக்கார் பெரியவா பச கையில் இருக்கு ஆனால் அதே பாருங்கள் அதே வந்து இப்படி நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் அது ஜாதியாக இந்த வேறுபாடை கொண்டு வந்தால் மக்கள் ஒன்று சேர முடியாது அது ஆழமாக சிந்தித்தான் அந்த முடிவு எடுத்து இதை நான் வந்து எல்லா ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து போகிறேன் இந்த கொஞ்ச நாளில் வேர்ல்டு ஃபுல்லாக போக போகிறேன் என் ஆசிரமம் வந்து நான் வந்து கட்டப்போர்லாம் தியானம் பண்ணல நான் ஆசிரமம் கட்டி விட்டேன் 20 ஏக்கர் ஆசிரமம் என்னென்னா அது மூலிகை தோட்டம் பழத்தோட்டம் எல்லாரும் வரவங்களுக்கு இலவச மருத்துவம் எல்லா நோயும் அது குணமாக்கணும் இப்போ நான் குணமாக்கிட்டு வரேன் எல்லா நோயும் குணமாக்கணும் ஆப்ரேஷன் தேவை ஒரு 6 மாதம் நான் சொல்கிற மாதிரி கேட்டால் அதுக்கப்புறம் மருந்து இல்லாமலே ஆயுள் முழுதும் டாக்டர் போகாமலே உயிர்வாங்க அதான் நான் சொல்லிட்டு வரோம் ஆனால் அதை வந்து உலகங்களும் கொண்டு போகணும் இந்த லட்சியம் அது நிறைவேறதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் எப்படி ப்ரேயர் பண்ணால் டாக்டர் ஐநாரப்பனுடைய லட்சியம் நிறைவேறி விட்டது அவர் ஆசிரமம் அமைத்து வைத்தார் உலகம் முழு சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் சொல்லுங்களா சொல்லுங்களா தேங்க்யூ இப்போ என்ன செய்யணும் நீங்கள் உங்களை நீங்களே நீங்கள் அமேசிங் இல்லையா உங்களை நீங்களே கட்டி பிடிச்சிருங்க கட்டி பிடிச்சிருங்க கட்டி பிடிச்சிருங்க உங்களை நீங்களே கட்டி பிடிச்சிருங்க என்ன சொல்லணும் ஐ எம் அமேசிங் சொல்லுங்க உங்களையும் கண்டுபிடிச்சு ஐ எம் அமேசிங் ஐ எம் அமேசிங் ஆ வெரி மனப்பூர்வமாக சொல்லணும் இப்போ என்ன செய்யணும் பக்கத்தில் இருக்கிற பார்க்கணும் பக்கத்தில் பார்த்துலாம் பண்ணணும் நீங்கள் ஒரு ஆள் கிரேட் பர்சன் நீங்கள் சொல்லணும் அவங்க உங்களை அதே மாதிரி சொல்லணும் இந்த மாதிரி காலையில் எழுந்தோடனே போய் கண்ணாடி நீங்கள் பார்ப்பீங்க எழுந்தோடனே கண்ணாடி பார்ப்பீங்க ஆனால் இனிமேல் எப்படி பார்க்கணும் நான் நேராக போய் பார்த்துனேன் அப்படின்னா அது ஒரு சிரிப்பு உங்களை பார்த்து இனிமேல் சிரிச்சிங்க அப்புறம் உங்கள் பேரை சொல்லி ஹலோ உங்கள் பேரை சொல்லி ஐ எம் கிரேட் பர்சன் சார் ஐ எம் அமேசிங் என் லட்சியம் நிறைவேறி அப்படி சொல்லுங்க சொல்லிங்களா டெய்லி சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது சொல்லணும் எடுத்துக்கும் போது எழுச்சி நிறைய இருக்கிறது ஆசிரமம் கட்டி விட்டேன் ஒவ்வொரு நாடாக போயிட்டு இருக்கிறேன் இதா முதல்ல நான் வந்து எல்லா ஸ்கூலும் போய் காலேஜுக்கு போக சொல்லிட்டே இருந்தேன் நினச்சிட்டே இருந்தேன் இப்போ அது வந்துட்டே இருந்தேன் அந்த மாதிரி சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கண்ணாடி பார்த்து கண்ணாடி கண்ணை பார்த்து ஐ எம் ட்ரூத்ஃபுல் ஐ எம் பவர்ஃபுல் ஐ எம் ஏபிள் ஐ எம் சக்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் எழுதிச்சு புரியுதா அப்போ என்ன நான் நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி சொன்னால் என்ன ஆகும்னா இப்போ வந்து எல்லோரும் வந்து பொய் சொல்கிறாங்க
போய் தான் மாத்தி சொல்றது, பார்த்துட்டு பார்க்கலன்றது, எடுத்துட்டு எடுக்கலன்றது, சாப்பிட்டது சாப்பிடவே இல்லை சொல்றது, இது வந்து மாத்தி சொல்றது. ஆனால் பணம் போயிருந்த புரியுதா? இதனால்தான் பெரிய பெரிய கோயிலாம் வரும். ஏன்னா நீங்க உதாரணத்துக்கு ஒரு அம்மாவுக்கு நீங்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு எடுக்கலன்னு சொல்றீங்க, அம்மா வந்து ஒத்துக்கிறாங்க, அவன் சொன்னதாக ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவன் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து குடும்பம் உள்ளுக்குள்ள பேசும், நீ தானே எடுத்தா பார்த்தா ஏன் அம்மாட்ட போய் சொல்றேன்னு உங்களுக்கு கேட்கும். நீங்க போய் சொல்லிட்டு பார்த்து சொல்லி பாருங்க, உடனே உள்ளுக்குள்ள ஒரு மனசு பேசும், அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட், அதுதான் இதுன்னு சொல்றோம், அது உடனே உங்களுக்கு கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் வாழ்நாள் முழுதும் மாற்றி மாற்றி பேசினா என்ன ஆகுனா, பிரெயின் செல்ஸுக்கும் பாடி செல்ஸுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் செல்லுக்குள்ளே ஃபைட்டிங் ஏற்பட்டு தான் கேன்சர் உருவாகும். கேன்சர்னா என்ன இருக்கு? செல்கள் சிதைவு, இதனால்தான் எல்லா நோயும் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்னிலிருந்து போய் சொல்லாதீங்க, நீங்களாம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து கண்ணாடி மாதிரி போய் நீங்களே போய் ஆகி ரூல்ஸ் கொண்டு அப்படி சொல்லிகிட்டே வந்தால் என்ன ஆகுனா, ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் உண்மை பேச ஆரம்பிக்கும், பொய்ய பேச மாட்டீங்க. ஏன் நான் டெய்லி காலைல சொல்கிறீங்க, உங்கள் பேர் என்ன? கார்த்திகா, கார்த்திகா டிபார்ட், இப்போ கார்த்திகா டெய்லி போயிட்டு இந்த மாதிரி ஐ ட்ரூத்ஃபுல் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் பொய் சொல்லும் போது அன்றைக்கி வந்து பொய் சொல்கிறீங்க, காலையில் வந்து ஏதோ பொய் சொல்கிறீங்க, உடனே உண்மை கேள்வி கேட்கும். காலையில் தான் ஐ ட்ரூத்ஃபுல் சொன்னேன் இந்த மாதிரி பொய் சொல்கிறீங்க அப்படின்னு யார் கேட்கும்? உண்மை கேட்கும். அதே நீ காலையில் அந்த கண்ணாடி முன்னாடி சொல்லலைன்னா, நீ போய் சொன்னா, நீ ஏன் போய் சொல்லணும், அது உண்மை கேட்க புரியுதா வந்து? அப்போ இந்த மாதிரி நீங்கள் என் ட்ரூத் சொல்லும் போது நாங்கள் அது கேட்க ஆரம்பிக்கும், உடனே அட்டென்ஷன் வந்துருவீங்க, போய் சொல்கிறது குறைச்சி ஒரு நாளைக்கு 20 போய் சொன்னாங்க, 10 போயா மாற்றும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அந்த பயிற்சி பண்ண பண்ண என்ன ஆகும், உண்மையே பேச ஆரம்பிப்பாங்க ஆரோக்கியமாக. யாரெல்லாம் உண்மையை பேசலாம், முகம் அழகாகிடும், வீட்டு மாதிரி போகிறவர் அழகாகிடும், முகம் மறுக்கும் வராது, தலைமுடி கொட்டாது. ஓகே, அது இல்லாமல் நம்ம வந்து இறைவன் நம்ம எல்லோரையுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம். ஆனால் நாம் ஏன் சிலரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, நோயாளியாக இருக்கிறாங்க, துன்பப்படுறாங்க, என்ன காரணம்னா, அவங்க எதை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றார்களோ அதுதான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும். இந்த யூனிவர்ஸ் சிஸ்டம் என்னென்னா, நம்ம ஒரு எண்ணத்தை வெளியிட்டால் அது என்ன ஆகும், நேராக ஃப்ளாஷ் நேராக விண்ணுக்கு போய் திரும்ப அப்படியே திரும்ப பிரதிபலிக்கும். ஃப்ளாஷ், ரிஃப்ளேஷன், ரிஃப்ரேஷன், ஃபெலிட்ரேஷன், இன்டராக்ஷன். நம்ம எந்த எண்ணத்தை வெளியிட்டால் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ, நீங்கள் ஒரு எண்ணத்தை வெளியாகிட்டீங்கன்னா அது அங்கே போய் வீணில் போய் திரும்ப உங்கள்கிட்ட தான் வரும். இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்து திட்டீங்க, தவறான முறை திட்டேன்னு வச்சுங்க, அதை போய் நான் ஆகும், அதே மாதிரி திரும்ப உங்கள்கிட்ட தான் வரும். நீங்கள் தான் பாதிப்படுவீங்க, அவங்களும் பாதிப்படுவாங்க, நீங்களும் பாதி, நீங்கள் ரெண்டு மடங்கு பாதிப்படுங்க. நீங்கள் சொல்லும் போது பிரெயின் செல்ஸில் பதிவாகும், பாடி செல்ஸில் பதிவு, என்ன சொல்கிறீங்களா நினைக்கிறது, அது தப்பான எண்ணம் வச்சுங்க, அது போய் திரும்ப உங்களை தான் ஆகும். நீ வீணாக போல் சொல்லி பாருங்க, திரும்ப அது உங்களை தான் வரும். அதனால் இந்த அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணாங்க, எப்போதும் பணமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், நோயாளியாக இருக்கிறேன், துன்பப்படுறேன், இதே தான் அதிகமாக நினைக்கிறீங்க, அதுதான் ஒரு நோய் வந்துட்டே இருக்கும். தலைவலியே வரக்கூடாதுன்றது தலைவலி வந்துட்டே இருக்கும். ஏன்னா எதை வரக்கூடாது வேணுன்றதுலாம் தெரியாது, நீங்கள் எதை அதிகமாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் திரும்ப திரும்ப நம்ம கிடைக்கும். அதனால் என்ன பண்ணோம், நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணணும், யாராக இருந்தாலும் அவங்க கெடுதல் செய்தாலும், கெடுதல் செய்ய யாராக இருந்தாலும் அவங்க வந்து கிரேட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு உனக்கு கெடுத்து ஒப்பமாக கெடுதல் படிச்சுட்டு பண்ணிட்டே இருக்கு, என்ன பண்ணும் நீங்கள் வந்து அந்த பொண்ணை பார்த்து மறைமுகமாக கிரேட்ஃபுல் பர்சன் நல்ல பொண்ணு இது சொல்லிட்டே இருப்பாருங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டே இருக்கும். இந்த செய்தி ஒரு நாளைக்கு எப்பயாவது அந்த பொண்ணை போய் சேரும், ஏன்னா நீங்கள் முதலாம் அந்த பொண்ணை தப்பு சொல்லிட்டே இருக்க, ஆனால் ஒன்று கிரேட் சொல்ல தெரியுமா, அப்போ ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு மாறிடும், அதுவும் மாறிடும், அதுவும் தான். அதே நீங்களும் திரும்ப திரும்பி பாருங்க, அந்த சண்டை ஓய ஓயாது, கடைசி சண்டை நடந்துட்டு தான் இருக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் புரியுதா? அப்போது நீங்கள் தவறாக நெகட்டிவாக சொன்னால் உங்கள் சக்தியை நீங்கள் இழந்து போகிறீங்க, அதுதான் ஓய்வு காவியாகவும் நம்பிக்கை அவன் அது நம்பிக்கை ஆகும். ஒரு டெஸ்ட் பாருங்க,